போறப்ப கூட பிரச்சனை யாரும்
பிளஸ் வந்து அவுத்துக்கு வேற பிஜேபி பிளஸ் கேட்டுக்கோங்க சாரை நான் போட்டுருக்கேன். அந்த சாரில் வந்து என்னோட பிளஸ் அவுத்துக்கு டிஎம்கே பிளஸ் அவுத்துக்கு பிஜேபி பிளஸ் கேட்டுக்கோங்க. இருபது அனுமதிக்காக மாட்டுறாங்க கேட்டிருந்தா கூட சரி ரைட்டு அவங்க வைக்கிறானு கட்சி நோக்கல என்ன அவர் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான். அந்த என்னோட அனுமதிக்காக அவங்க அவுத்துக்காங்க பிளஸ் அவுத்தாங்க வீடு கட்டிட்டாங்க. நான் அந்த பிளஸ் அவுத்து கேள்வி வச்சுட்டு என் சார் தவிர்த்துக்கலாங்கிற நோக்கத்தை போனேன். அப்போதைக்கு இந்த சம்பவம் நான் பார்த்தாலும் இந்த காரணத்துக்காக இவ்வளோ ப்ராப்ளம் நான் பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கிறேன் அடிக்கிறதாலும் பார்க்குறேன். காரணம் என்னென்னா அப்போது என்னுடைய மனம் ரொம்ப வேதனை அடைஞ்சது. என்ன காரணம்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்க பையனை, இந்த பக்கம் பிடிச்சி பையனை திருவிட்டு இழுக்கிறாங்க. பூப்பாளம் வந்து கை ஓங்கிட்டு அப்போதைக்கு தடியோடு குடோடு வந்து நான் பயன் பிடிச்சிருக்கேன். கை சீட்டில் அவ்வளோ குறைச்சா அவ்வளோ ஆதாரமாக அடிச்சிருக்க நிலைமை. அப்போதைக்கு அந்த பையன் பார்த்தா யாருமே அந்த பையன் தெரியல, யாரும் கால் வந்து கெஞ்சி அந்த பையனை காப்பாற்றணும். அந்த நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சமுதாயத்துக்குள்ள ஒரு அடிக்கக்கூடிய ஒரு பாராஜமான எண்ணங்களோட வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனம் இருக்குது. அதே போல் ஆட்சி நம்ம பொறுப்பு எதில் இருக்குங்கிறதா முக்கியம் கிடையாது. இன்னும் யாரே கூட ஏடிஎம்கே இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி அது கொடுத்தாலும் கவுண்டர் சீட் தராங்க, இது கொடுத்தாலும் கவுண்டர் சீட் கொடுக்குறாங்க. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில நடத்துக்கிறாங்க மக்களை பார்ப்போம். வரும் பாராளுமன்ற தேர்தல் காலத்துக்கு எவ்வளோ மக்களோட செயல்பட அவங்க எவ்வளோ அமைதி செய்வாங்க எப்படி நியாயத்தை செயல்படுத்துவாங்க பார்த்து அப்போது ஒன்று நினைச்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு மன கருத்தோட இருக்கும். நல்லது, நீங்கள் தொடர்ந்து அதே இருங்க. ரைட்டு, எந்த பக்கம் நாங்கள் இருக்கோம். ரைட்டு, தேவைப்பட்டாலும் எங்களை பயன்படுத்தி. ஏன்னா அவங்கள வீடு யாராவது காலி பண்ண சொன்னாங்களா? இங்க வட்டக்காடுல இருக்கக்கூடாதுன்னு யாராவது காலி பண்ண சொன்னா கேள்விப்பட்டேன், அதனாலதான் சார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா சொந்த வீடு தானா? ஆனா வந்து உங்க பையன் சொன்னதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டிருக்காங்க, அதனால கேக்குறேங்க. எதா இருந்தாலும் டைரக்டா கேட்டு அப்படி இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க சப்போர்ட் இருக்கிறோம். எல்லாம் நம்ம அப்படிலாம் இருக்கீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மீண்டும் நம்ம பிறந்து எழுந்திரிச்ச மாதிரி உங்களுக்கு திருப்பா இருக்குது. சமுதாயம் வந்து பெரிய ஒரு